நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பீகார் மாநிலம் முஷாபூரில் முன்னாள் எம்எல்ஏவான பிரகேஷ் தாகூர் என்பவர் அரசு நிதி உதவியுடன் சிறுமியர் காப்பகம் நடத்தி வந்தார் இந்த காப்பகத்தில் உள்ள சிறுமிகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகளும் இருந்தது இதனால் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது காப்பகத்தில் இருந்து முப்பத்தைந்து சிறுமிகள் மீட்டனர் அவர்களுக்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதும் தெரியவந்தது இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து இருபதற்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதன்பின் நீதிமன்றம் உத்தரவினால் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது டெல்லியில் சாஹேத்தில்ில் உள்ள போக்சோ வழக்குகள் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கின் விசாரணை நிறைவடைந்த பின்னர் முப்பத்தைந்து சிறுமிகளை பாலியல் நோன்கொடுமை செய்த வழக்கில் எட்டு பெண்கள் உள்பட பத்தொன்பது பேர் குற்றவாளிகள் என டெல்லி சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பும் வழங்கியது இதில் முன்னாள் எம்எல்ஏவான பிரகேஷ் சாகூர்தான் முக்கிய குற்றவாளியாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளார் இவர்களுக்கு எந்த தண்டனை எந்த மாதிரியான கொதர் கொடூர தண்டனை விதிக்கப்படும் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த தண்டனையை நீங்கள் பார்த்துட்டு இருக்க கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செம்மி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி